Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. காக்கி சட்டை மேல நீதான கைய வச்ச டிஎஸ்பியின் சட்டையை பிடித்த கைக்கு மாவு கட்டு தப்ப முயன்ற போது முறிந்த வலதுகை அடுத்தடுத்து தூக்கப்படும் குற்றவாளிகள் கிடுகிடுத்து கிடக்கும் ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்தவர் காளிகுமார். இவர் கடந்த 2ஆம் தேதி சரக்கு வாகனத்தில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு விருதுநகர் மாவட்டம் கேசவநாயக்கன்பட்டி அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பித்து சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த காளிகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து பலியானார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற திருச்சுழி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காளிகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காளிகுமாரின் உடல் மறுநாளான 3ஆம் தேதி பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அவரின் உடலை வாங்க மறுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவரது உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். மேலும் அவர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்த திருச்சுழி டிஎஸ்பி காயத்ரி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தை கைவிடுமாறு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இதனை ஏற்காத காளிகுமாரின் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட முயன்றவர்களை டிஎஸ்பி காயத்ரி தடுக்க முயன்ற போது அங்கிருந்த போராட்டக்காரர்கள் அவரின் தலைமுடியை இழுத்து பிடித்து கீழே சாய்க்க முற்பட்டனர். உடனடியாக மற்ற போலீசார் அவர்களை தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின்னர் டிஎஸ்பி காயத்ரி இந்த வழக்கு தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளதாக கூறி போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவம் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நெல்லிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான பாலமுருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி காயத்ரி தாக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான முருகேசன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரிடம் இருந்து தப்பி ஓட முயன்ற போது முருகேசனின் வலதுகை முறிந்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. போராட்டக்காரர்களில் சிலர் டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை பிடித்து இழுத்தனர். இந்த வழக்கில் சம்பவ நாளிலேயே 7 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பட்டியைச் சேர்ந்த இருளாண்டி என்பவர் மகன் முருகேசன் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணனின் உத்தரவின் பேரில் திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் தனிப்படை போலீசார் முருகேசனை தீவிரமாக தேடி வந்தனர். அருப்புக்கோட்டை அருகே தொப்பலாக்கரை பகுதியில் காட்டுக்குள் முருகேசன் ஒளிந்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். காவல்துறையினரை கண்டதும் முருகேசன் தப்பிக்க முயற்சித்தார். அப்போது தடுமாறி கீழே விழுந்ததில் முருகேசனுக்கு வலதுகையில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் முருகேசன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை பெண் அதிகாரி மீது பொதுவெளியில் கை வைத்து அவரது தலைமுடியை பிடித்து இழுத்த நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அவருக்கு மாவு கட்டு போடப்படும் என இணையவாசிகள் கருத்து பதிவிட்டதை அப்போதே நாம் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது குற்றவாளியின் கை முறிந்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.